என் பேர் சிவகுடியன், சொந்த ஊர் கீழளவு. நான் வந்து சகாயிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தேன், நரவழி பிஆர்பி கம்பெனியை பற்றி நரவழி மேட்டர் இருக்கிற மனு கொடுத்துருந்தேன். அப்படியே இன்றைக்கி விசாரிக்க வர சொல்லியிருந்தாங்க. வந்து வாக்குமூலம் வாங்கினாங்க, வீடியோ வாக்குமூலம். என்ன வாக்குமூலம்னா, பிஆர்பியில் விளாக்கும்போது அங்கே வந்து நான் விளாக்கும்போது டெவலப் கிடையாது, நார்மலாக தான் இருந்துச்சு. அப்போ ஜிப்டில் இருந்தேன், 97 2005 இருந்தேன். அப்போ தோமலை, சிவகாசி, புதுக்கோட்டை இந்த மாதிரி பல இடங்களில் குவாரி இருந்துச்சு. அதில் வந்து ரைடு போவான், குவாரிக்கு வாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பில் ரைடு போவான். ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க, சோதி பாஸு இல்லாடி அனுமந்தேன், ஐயப்பன், பழனி, இந்த மாதிரி பல அளவில் ஒருத்தர் வருவாங்க. இப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரே ஒருத்தர் புதுக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு மனநோயில் ஏற்றிட்டு வந்தான். ஏற்றி நேராக கழுகுமலை போயிட்டு அங்கே போயிட்டு கேஎம் இருந்தார். கேஎம்கிட்ட போய் கேஎம் அவர் ஒரு ஆஃபீஸில் போய் பேசினாங்க. சோதி பாஸ் வரும் பேசி என்ன பேசினா அது பேசினா தெரியாது. திருப்பி எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேரம் கொண்டாந்து பழனிசாமி ரொம்ப பக்கத்தில் கீழாவில் இறக்கி விட்ருவான். அந்த மாதிரி நான் 14 பேர்த்து ஏற்றி வந்துட்டு இருக்கேன். ஏற்றிட்டு வந்து 14 பேர்த்து ஏற்றிட்டு என்ன தெரியாது, படிப்பறிவு இல்லாதான்னு எதுக்கு ஏற்றி அந்த ஐயா என்ன பண்ணுறான்னு தெரியாது. 14 பேர்த்து ஏற்றி ஆகிட்டு ஒரே ஒரு நாள் பழனிசாமி டிரைவர் ஒருத்தர் இருந்தேன், முத்துகிருஷ்ணன் என் பேர். அவன்கிட்ட கேட்டு என்ன முத்து இந்த மாதிரி வெறும் லூஸ்லாக கொண்டாந்து ஓனர் உள்ளே அடைச்சி போகிறாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டாக அவன் மனநிலையில் போகிறான், நம்ம ஓனர் வந்து குணப்படுத்துகிறாங்க, அது ஒரு டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால் நம்ம ஓனர் டெவலப் ஆகிறாரு அப்படின்னாங்க. அதே நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். திருப்பி ஒரு நான் அந்த அவர்கிட்ட கேட்டு 2-3 நாள் சென்று அதே ஆற்றுக்கு வரைக்கும் தண்ணியை ஊற்றி ஊறிடுச்சு. அந்த ஆயில் மோட்ரு வேலையாக போச்சு, ஆயில் மோட்ரு இங்கே ஏற்றிட்டு போகிறேன். ஆயில் மோட்டரோட புது மோட்டர் கொண்டு இறக்கிட்டு திரும்பி வெளியே வரும்போது பழைய மோட்டர் ஏற்றிட்டு வரேன். அந்த ஆற்றுக்குள்ளே பாதை போட்டிருப்பாங்க, ஜீப்பாக இருந்தால் 2 வண்டி போகும், லாரி ஈடியாக இருந்தால் 1 வண்டியாக போகும். நான் உள்ளே வரும்போது வெளியே அந்த வண்டி வருது, அந்த ஜீப்பை வந்து இன்ஜினை கொண்டு இறக்கி திரும்பி வெளியே வரும்போது அந்த அந்த வண்டியை அப்படி எட்டி பார்க்குறேன். எட்டி பார்க்கும்போது சோதி பார்த்து டப்பு என்னை கடத்தில் அடிச்சிடறேன், இடம் அடி பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது உள்ளே நான் ஏற்றி அந்த அளவுக்கு கண்ணால் பார்த்து கழுத்தெடுத்து உள்ளே அந்த வண்டிகளை பின்னாடி போட்டிருந்தாங்க, அதை புதைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்னை அடித்து அதை தள்ளி கொண்டு நிப்பாட்டியாங்க வண்டியை, தேவையில்லாத வளர்த்துனா கொண்டுடு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஒரு 10-20 மீட்டரில் அவங்க தள்ளி போய் நிப்பாட்டிட்டு கேம் வந்துடுறாரு. எட்டி பார்த்துட்டு அது சோதி பாசுங்க ஐயப்பன்ட்டு பேசுகிறேன், நான் எதுக்கு அங்கே எட்டி பார்க்குறேன் அப்படின்னு சத்தம் அவங்களே பேசிக்கிறாங்க. பேசி தள்ளி போய் நிப்பாட்டிட்டு பொக்குலியும் பரமசிவத்திருக்கேன், அவனுக்கு ஃபோன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பொக்குலின் ஆப்ரேட்டர் ஹெல்ப்பரையும் போச்சு சொல்லிட்டாங்க. போச்சு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ரேம் இருந்துச்சு, ஒரு சின்ன பணங்குட்டி விட்டுருச்சு. அந்த பணங்குட்டி ஓரமாக அந்த 2 பேர்த்த இழுத்து போட்டு சேர்த்து வச்சு மூடிட்டாங்க. மூடி முடிஞ்சவொன்னே கேஎம் வந்துடுறது தப்பில் நான் நல்ல வழி கொடுத்துருக்காங்க. 2 பேர்த்து நான் பண்ணால் பார்த்துருக்கேன், நான் ஏற்றியாந்தரில் அந்த 2 பேர் போச்சிடம் தெரியும். ஐயா எப்போ வந்து கேட்டாலும் நான் சொல்ல தயார்.